दंश्रा विदारित महासुरशोणितांकैः अंगैः प्रियस्तव दधे परिरंभलीलां साते पयोधिजलकेलि समुत्थितायाः सैरंध्रिकेव विदधे नवमंगरागम। 17வது பத்தியம் ஸ்ரீ பூஸ்துதி. 16வது பத்தியத்தில் தன்னை மீட்க வந்த எம்பெருமானை பூமி தேவி கட்டாட்சித்தாள். அந்த கட்டாட்சமே ஒரு ஆனந்த சாகர், அவனுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தியது. அதை சுவாமி தன்னுடைய கற்பனையினால் ஒரு ஆனந்த சாகரமாகவே மாறித்துன்னு சாதித்தார். இப்போ 17வது பத்தியத்தில் எம்பெருமான் இரண்யாட்சனை கொன்னதுக்கப்புறமா தன்னுடைய கோர பற்களால் அவனை போட்டு கிழிக்கிறார். அதனால் இவர் மேலே ரத்தக்கரைலாம் படிஞ்சிருக்கு. அந்த ரத்தக்கரையோடு பிராட்டி அணைக்கிறாராம். பிராட்டி ஜலத்துக்கு கீழே இருக்கிறது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், ஜலக்கிரீடை ஜலக்கிரீடை பண்ணுறதுன்றது அந்த காலத்தில் ஒரு விஹார ஒரு விளையாட்டு, அதை பண்ணிகிட்டு இருந்தாலாம். அதை பண்ணதுனால அவள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உடற்பூச்சி, அதாவது அந்த அழகு சேர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும், நான் மேக்கப்னு சொல்கிறோம், அதெல்லாம் கலைஞ்சு போயிடுதான். அப்போ இவளை அந்த கரையோட ரத்தக்கரையோடு அணைச்சின்றதுனால, அந்த இருக அணைத்ததுனால அவள் மேலே ஒரு புதுசாக இந்த அணைத்தல்ன்ற ஒரு லீலையே அவளுக்கு ஒரு புதுசாக ஒரு மேக்கப் போட்ட மாதிரி ஆச்சுன்னு சுவாமி அழகாக தன்னோட கற்பனைத்திறனை இங்கே காட்டுறார். அதாவது பூமி பிராட்டியை எம்பெருமான் மீட்கிறான், மீட்கச்சு அவளை அணைக்கிறான், இருக அணைக்கிறான். இதுதான் இங்கே தாத்பரியம். அந்த அணைத்தல் அவளுக்கு ஒரு புதிய உடற்பூச்சை ஏற்படுத்தியது, இதான் இங்கே தாத்பரியம். ரெண்டு கிரியாபதம் இருக்குது, ததே இருக்குது, விததே இருக்குது. ரெண்டும் ஒரே ரூட்டு தான். தானிய தாரண போஷண யோகோன்னு தாத்து, தரித்தல்னு அர்த்தம், கொடுத்தல்னு அர்த்தம். இந்த விததே விததேன்றது லிட் லக்காரம், ஆத்மநேபத பட்சத்தில் லிட் லக்காரம், இறந்த காலத்தை குறிக்கிறது, செய்தது அப்படின்னு அர்த்தம். வீன்றது உபசர்க்கம், ததேன்றது தான் கிரியாபதம், விததேன்றது இப்போது செய்ததுன்னு அர்த்தம், விசேஷமாக செய்தது. எதை செய்ததுன்னு கேட்டால், அங்கராகம் விததே. அங்கராகம்னா உடற்பூச்சு, மேக்கப்னு அர்த்தம். அங்கம்னா உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்கள், அந்த பார்ட்ஸ், கை கால் இத்தியாதிகள். ராகம் ராகம்னா அந்த ஒரு கலர், கலர் சேர்க்கறது. அப்போ உடலுக்கு ஒரு வண்ணத்தை சேர்ப்பது அங்கராகம், உடற்பூச்சை செய்தது. எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், நவம் 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 பாத்திரமகம் தயாயாகனு ஐகிரிவ சோதர் சாதிச்சிருக்கார். புதிய புதியதொரு உடற்பூச்சை செய்தது. யார் யார் செய்தான்னு கேட்டால், சான்னு போட்டிருக்கார். சா எதுக்கு அன்றைய மாதிரிதுன்னு கேட்டால், பரிரம்ப லீலா. பரிரம்ப பரிரம்பன்னா அணைத்தல். மகாவீர வைபவத்தில் சொல்லிச்சு, மகித மகாமிருத தர்ஷன முதித்த மைதிலி திருடதர பரிரம்பன. பிராட்டி எம்பெருமானை இருக அணைத்தால், அந்த பரிரம்பன பரிரம்ப இருக அணைத்தல், அது ஒரு லீலை. அந்த லீலை என்ன ஆச்சுன்னு கேட்டால், சா அந்த லீலை அந்த விளையாட்டு ஒரு புதிய உடற்பூச்சை பூமி பிராட்டிக்கு செய்தது. எப்படி செய்ததுன்னு கேட்டால், சைரந்திரிகா இவ. சைரந்திரிகா அப்படின்றது ஒரு பனிப்பெண்ணை குறிக்கிறது. பனிப்பெண் அவள் வந்து என்ன பண்ணுவாளோ, அந்த காலத்தில் அரண்மனையிலாம் இருப்பாள். அப்போ அந்த ராணிக்கு இளவரசிக்கு உட்காந்து அந்த உடற்பூச்செல்லாம் பண்ணுவாள், மேக்கப் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கலாம். சைரந்திரிகா இவ சைரந்திரிகேவன் சந்தினாலாக இருக்கு. இந்த சைரந்திரிகா பதத்தை எத்திராஜ சப்தத்திலையும் 36வது பத்தியத்தில் சுவாமி பயன்படுத்தியிருக்கார். எம்பெருமானுடைய எம்பெருமானாருடைய ஸ்ரீ சுக்திகள் வேதத்தில் ஏற்பட்ட சிக்கல், அதாவது வேதத்தை அர்த்தம் பண்ணுறதில் ஏற்படக்கூடிய சிக்கல், ஒரு கூந்தல் மாதிரி அது. அது அழகாக இவருடைய சுக்திகளே அங்கே அந்த பனிப்பெண் மாதிரி இருந்து சிக்கல்லாம் எடுத்து விட்டு அழகாக வாரி விட்டால் மாதிரி அங்கே சாதிக்க வரார். அதே சைரந்திரிகான்னு இங்கே எடுத்துக்கிறார். அந்த லீலையே சைரந்திரிகா இவ, ஒரு அழகு செய்யும் பணிப்பெண் போல பூமி பிராட்டிக்கு ஒரு உடற்பூச்சை செய்தது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அவளுக்கு செய்யணும்னு கேட்டால், பயோதி ஜலகேளி சமுத்திதாயாக தேன்ற. பயோதினா முன்னாடியே பார்த்தோம், பயகனா பாலுக்கும் பெயர், ஜலத்துக்கும் பெயர், தீதினா ஒரு கண்டெய்னர்னு அர்த்தம், ரிசர்வாயர். அப்போ பயோதினா சமுத்திரம், பயோதி கே ஜலகேலி அந்த கடலில் இருக்கக்கூடிய ஜலகேலி, ஜலகேலினா அந்த ஜல விளையாட்டு, ஜலக்கிரீடை. அதை பண்ணிட்டு எழுந்தாமல் இருக்கலாம் தயார். சமுத்திதாயாக உத்தித்தம் ஸ்தாதிஷ்ட தாது, உத்தித்தான எழுந்தவள், சமயக்கு உத்திதா சமுத்திதாயாக உத்திதா உத்தித்தான எழுந்தவள்னு அர்த்தம். உத்தித ஸ்தாதிஷ்ட தாது இக்த பிரத்தியம்,
உத்திதாயாகன்றது அதனுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். எழுந்தவளாகிய எழுந்தவளுடையனது சமுத்திதாக சம்பண்டது உபசர்க்கம் நன்றாக எழுந்தவளுடைய. இதிலிருந்து ஜலக்கேலி சமுத்திதாயாக பயோதி பயோதி ஜலக்கேலி அந்த கடல் அந்த கடலில் ஜலக்கீடை பண்ணி எழுந்தவளுடைய தே தேன உனக்கு தப தே ஷஷ்டி விபக்தி ஏகவச்சம் யுஷ்மர் சப்தா உனக்கு அழகு அழகு பண்ணக்கூடிய அந்த பெண்கள் இருப்பாலும் அவளை மாதிரி அந்த விளையாட்டானது பண்ணியது அப்படின்னார். இப்போ அந்த விளையாட்டை அந்த அணையத்தில் யார் செய்தான்னு கேட்டால் அதுக்கு தான் முன்னாடி தவ பிரியகா உன்னுடைய கணவன் அர்த்தம். பிரியகானா கணவன் அன்புக்குரிய. இந்த இடத்துல கான்டெக்ஸ்டில் வராக பெருமான் ஏன்னா பூசுதி செய்வச்சுருக்கோம். என்ன பண்ணா அவன் தம்ஷ்ரா விதாரித மகாசுர ஷோணி தாங்கைஹி தம்ஷ்ரா தம்ஷ்ரானா அந்த கோரமான கோரமான பற்கள் அந்த பன்றி மானமில்லா பன்றி அந்த பன்றினுடைய மிகப்பெரிய பற்கள் விதாரித விதாரணம் பண்ணுறதுன்னா குவிக்கிறது தாரண தாருண அப்படின்னு அங்கே மகாவீர வைபவத்தை சாதிச்சிருக்கார். விதாரணம் விதாரணம்னா குவிக்கிறது இல்லை பழக்கிறது. விதாரித்தன்றது யுக்த பிரத்தியம். விதாரித்த மகாசுர மகா அசுர அவனுக்கு ஒரு விசேஷனம் போட்டுட்டார் பெரிய அரக்கணவன். அவனுடைய ஷோணித்த அங்கைகி ஷோணித்தனா ரத்தம் அங்கம்னா இப்போ இது ஒரு சமஸ்தபதம். கோரப்பற்களால் கிழிக்கப்பட்ட அந்த பெரிய அரக்கனுடைய இரத்தத்தால் கரை படிந்த அங்ககனா கரை. இந்த மொத்த பதமும் தம்ஷ்ராவிதாரித்த மகாசுர ஷோணிதாங்கைகின்ற பதமானது அங்கைகிக்கு விசேஷனம். அங்கம்னா லிம்ஸ் அதாவது எம்பெருமானுடைய உடல் பகுதிகள். அங்கைகி திருத்தியா பகுவச்சனம் அங்கங்களினால் அப்படின்னது அந்த அங்கங்களுக்கு அந்த அங்கங்கள் எப்படிப்பட்டவைன்னு கேட்டால் மிகப்பெரிய பற்களால் கிழிக்கப்பட்ட அந்த பெரிய அரச அரக்கனுடைய இரத்தத்தால் அடையாளமாக சின்னமாக கொண்ட அப்படின்னாருது அதுவும் அங்கைகின்னு திருத்தியா பகுவச்சனத்தில் முடிஞ்சிருக்கு. அது விசேஷனம் இது விசேஷம். ஸோ அப்படிப்பட்ட இரத்தக்கரை படிந்தவைகளால் அங்கங்களினால் என்ன பண்ணார் அவர் பரிரம்ப லீலாம் ததே பரிரம்ப முன்னாடியே பார்த்தோம் மஹித மகாமிருத்தன் தர்ஷன முதித்த மைதிலி திருடத்தர பரிரம்பன அங்கே அணைக்கிறது கட்டி அணைச்சிக்கிறது அங்கே பிராட்டி ஸ்ரீ ராமபிரான அணைச்சுண்டா அதே மாதிரி இங்கே பரிரம்ப லீலாம் அந்த அணைத்தல் என்கிற லீலையை ததே ததேவும் தானிய தாரண போஷண யோகோன்ற தாத்து செய்தான். அது ஆக்சுவலாக முதல் ரெண்டு பாதமும் செல்ஃப் கண்டெயின்ட் மீனிங் அங்கே முடிஞ்சு போயிடுத்து. பின்னாடி ரெண்டு பாதம் வந்து அதை கோட் பண்ணி புதுசாக கொடுக்குறார் சான்னு சொன்னதுனால அந்த பரிரம்ப லீலான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அணைத்தலாகிய லீலை அதே ஒரு பெண் மாதிரி ஏன்னா அணைச்சுனதுனால்தான் அந்த கரையெல்லாம் அவன் மேலே அந்த ஒரு வண்ணமாக போய் படிந்தது. அதனால் இந்த லீலையே அந்த சான்ற புரோணம்னால் குறிப்பிடுறார். அன்வைத்த பார்த்தோம்னா தவ பிரியா தம்ஷ்ரா விதாரித்த மகாசுர ஷோணிதாங்கைஹி அங்கைஹி பரிரம்ப லீலாம் ததே சா பயோதி ஜலக்கேலி சமுத்திதாயாக தே சைரந்திரிகா இவ நவம் அங்கராகம் விததே தவ பிரியா உன்னுடைய கணவன் பிரியமானவன் அதாவது வரஹாபெருமான் தம்ஷா விதாரித்த மகாசுர ஷோணிதாங்கைஹி தம்ஷான கோரப்பல்லு அந்த பல் பற்களால் விதாரித்தன பிளந்த அல்லது குவித்த மகாசுரன பெரிய அசுரனுடைய ஷோணித்த அங்கைஹி ரத்தம் படிந்த அங்க ரத்தமே கரையாக கொண்ட அங்கைஹி அங்கைஹின அவயவங்களால் அவனுடைய அந்த தேகத்தினால் பரிரம்ப லீலாம் அனைத்தலாகிய லீலையை ததே உன்னை அணைத்தான் அதை செய்தான் சா அந்த பரிரம்ப லீலா இருக்கே பயோதி ஜலக்கேலி சமுத்திதாயா கடலில் கடல் ஜலத்தில் ஜலக்கீட பண்ணி எழுந்துண்ட தே உனக்கு அந்த ஜலக்கீட பண்ணதுனாலேயே எல்லா அந்த அங்கராகங்கள்லாம் போயிடுது ஏற்கனவே இருந்ததெல்லாம் அதனால் சைரந்திரிகா இவ சா சைரந்திரிகா இவ அந்த விளையாட்டே ஒரு அழகு செய்கிற பணிப்பெண் மாதிரி நவம் அங்கராகம் விததே புதியதொரு உடற்பூச்சை செய்தது அப்படின்னு சுவாமியினுடைய ஒரு கற்பனா விசேஷம். தாத்பரியம் என்ன கேட்டால் எம்பெருமான் பிராட்டியை மீட்டு அவளை ஆலிங்கனம் பண்ணி தன்னுடைய திருமணியில் அவளை வச்சுண்டான் ஏற்றுக்கொண்டான். அதுதான் இங்கே தாத்பரியம்.
அதற்கு எம்பெருமான் நாயகா ஒரு சுவாமி தேசிக நாயகா ஒரு அதுக்கு கற்பனையோடு கூட நமக்கு காண்பிக்கிறார். இதுதான் 17வது பத்தியத்தினுடைய அர்த்தம்.